ஹலோ, ஹாய், வணக்கம். நான் தீபா சம்பத். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலர்ஸ் ஆஃப் லைஃப். இந்த வீடியோவில் பாலியில் நூசா பெனிடா ஐலாண்டில் இருக்கிற ஒரு கேவ் டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பலினீஸ் லாங்குவேஜில் அவங்க யூஸ் பண்ணுற நிறைய வேர்ட்ஸ் நம்ம தமிழ்லேருந்து டிரைவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த டெம்பிளோட நேம் கூட பார்த்தீங்கன்னா கோவா கிரிபுத்ரி. அதில் கோவான்னு சொல்கிறது வந்து குஹா, இல்லைன்னா குஹைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதை சார்ந்து தான் இவங்க வந்து கோவா அப்படின்றத வச்சுருக்காங்க. பாலியில் இருக்கிற எந்த டெம்பிள் நம்ம போனாலும் நம்ம வந்து சரோங் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இந்த கோவா கிரிபுத்ரி டெம்பிள்லையும் சரோங் வந்து கண்டிப்பாக போடும். நம்ம கிட்ட சரோங் இருந்துச்சுன்னா அதையே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு சின்ன ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல நம்ம அந்த சரோங்கை வந்து ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அந்த டெம்பிள் அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு, அது ஏறி தான் போகணும். ஸோ இந்த கேவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது கிராப் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பீஷீஸ் வந்து இந்த வேர்ல்டுலேயே அந்த பாலியில் நூசா பெனிடா ஐலாண்டில் அதுவும் இந்த கேவில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அந்த கிராப் ஸ்பீஷீஸும் இப்போ அழிஞ்சிட்டு வர்றது என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தா நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம். இந்த கேவோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளவு சின்னதா இருக்கு. இதுல ஒரு ஒரு ஆளா தான் உள்ள போக முடியும். ஆப்வியஸ்லி கீழே இறங்கி அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஆளா மெதுவா இறங்கி உள்ள போகணும். இதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேவுக்குள்ள நாங்க இது வரைக்கும் போனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து உள்ள எப்படி இருக்கும், இதுவே இவ்வளவு சின்னதா இருக்குன்னா உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. என்னோட அப்பா தான் உள்ள போனாங்க. அந்த உள்ள போகிற பார்த்து எக்ஸாக்டா எப்படி இருக்கும் அப்படின்றது வெளியிலேருந்து பார்த்தா சொல்ல முடியல. அதனால என்னோட போனை வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும்னு தம்பி கிட்ட கொடுத்துட்டு நான் மெதுவா இறங்கி உள்ள போனேன். பார்க்கும் போது ஏதோ அட்வென்ச்சர் ரைடுக்கு அந்த ஸ்லைடுக்குள்ள போற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா உள்ள போனாலும் வந்து அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியா தான் இருக்கு. சின்னதா ஒரு ஸ்லைடு செட்டப்லயே வச்சிருக்காங்க. ஸ்லைடுனா உண்மையான ஸ்லைடு இல்லை, நம்ம டைல்ஸ் மாதிரி ஸ்மூத்தா இருக்கிற கல் எல்லாம் அங்க போற வழியில நம்ம வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கீழே போகும்போது ஸ்மூத்தா தான் இருக்கு, ரொம்ப கல் பாறை அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. அந்த கேவோட என்ட்ரன்ஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் ஹைட் கம்மியா தான் இருக்கு, சோ உடனே நம்மளால எழுந்து நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் அப்படியே தவழ்ந்து தான் உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி எழுந்து நிக்கிற அளவுக்கு இருக்கு, அதுக்கப்புறமா ஃபுல்லா எழுந்து நிக்கிற அளவுக்கு ஹைட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் தெரிகிற இடம் தான் என்ட்ரன்ஸ், அது வழியாக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ இன்னும் ஃபுல்லாக வந்து நம்மளால எழுந்து நிற்க முடியாது. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரீயாக எழுந்து நிற்கலாம். நல்ல ஹைட்டாகவே இருக்குது. கேவ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, நம்ம இங்கேருந்து நின்று பார்க்கும்போது அது தூரம் நடந்தால் தான் நம்மளால எண்டே பார்க்க முடியும். கேவ் டெம்பிள்னு சொன்ன உடனே நாங்கள் ஏதோ ஒரு சின்ன கேவ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸை பார்க்கும்போது சுத்தமாக எங்களுக்கு ஐடியா இல்லை, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய இடமா இருக்குது, ரொம்ப பெரிய கேவ் இது. அந்த கேவோட என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் நடக்கிறதுக்கு மிடில் வந்து ஒரு பாத்தே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாத் வந்து மிடில் மட்டும்தான் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த ஒரிஜினல் கேவ் எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கேவ் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு இடத்துல தனித்தனியாக நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இடம் வந்து அதில் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து விநாயகர் சிலை. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது இந்த கேவோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. மீதி அஞ்சு ப்ரேயிங் ஸ்பாட்ஸ் வந்து இந்த கேவுக்குள்ளே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அப்லோடு பண்ணியிருந்த பாலி ரிலேட்டட் வீடியோஸ்லேயே வந்து நம்ம சொல்லியிருப்பேன், இங்கே பாலியில் வந்து கோயிலில் சிலை அப்படின்றது ஆக்சுவல் சிலை அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சேர் செட்டப்பில் தான் வச்சுருப்பாங்க. இதை வந்து இதை தான் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, இதுக்கு தான் ஆஃபரிங்ஸ் இந்த மாதிரி சைடில் பிளேட்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃபரிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை தான் சாமின்னு நினச்சி கும்பிடுவாங்க. அண்ட் எந்த சாமியை அவங்க மனசில் நினச்சி வேண்டிக்கிறாங்களோ அந்த சாமி வந்து இந்த சேரில் வந்து உட்காந்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. நாங்கள் பாலி ட்ரிப் போகும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், எந்த இடத்துக்கெலாம் போனோம், எந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த வீடியோ லிங்க்ஸை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் பாலி ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேவுக்குள்ளே வவ்வால் அதாவது பேட் வந்து நிறைய இருந்துச்சு கேவுக்குள்ளே. கொஞ்சம் இருட்டான இடத்துல எல்லா இடத்துலையுமே பேட்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கேவ்லேயும் பேட்ஸ் இருக்குது. இந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைம் ஸ்டோன்ஸ்னால ஆன ஒரு கேவ், அதாவது சுண்ணாம்பு கற்கள்னால ஆன கேவ். வந்து கேவுக்குள்ளே நிறைய இடத்துல தண்ணி வந்து அப்படியே சொட்டிகிட்டே இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து ரொம்ப இருட்டாலால ஓரளவுக்கு அந்த கேவுக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவையோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வச்சு லைட்லாம் செட்டப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப இருட்டான இடம் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த கேவில் இருக்கிற எண்டமிக் கிராப்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன். அதில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது இந்த கிராப் ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப சின்ன வெரைட்டியாக இருக்கிற கிராப்ஸ். இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் சைஸு, இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரும் பர்பிள் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். அப்புறம் இந்த கிராபோட பாடி ரொம்ப சின்னதாகவும் கால் வந்து அந்த பாடிக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கராகவும் இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தேன். இந்த கேவை விசிட் பண்ணும்போது நாங்கள் அந்த கிராப்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. நான் வந்து இந்த போர்டில் போட்டிருந்தாங்க, நாங்கள் போகிற வழியில் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கூகுளில் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கேவ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நூசா பெனிடா ஐலாண்டோட நார்த் ஈஸ்ட் சைடில் சுவானா அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருந்த சூர்யா சந்திரா ரெசார்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. அதாவது ஒரு காரில் நாங்கள் ஏறின உடனே 8 மினிட்ஸ் தான் ஆச்சு. எக்ஸாக்டாக 8 மினிட்ஸில் இந்த கேவ் டெம்பிளுக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த நூசா பெனிடா ஐலாண்டில் 2 டேஸ் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 டேயில் வந்து ஈஸ்ட் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அண்ட் இன்னொரு டே வெஸ்ட் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். உங்களோட பிளான்ல நூசா பெனிடா ஐலாண்டில் 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டே ட்ரிப் மட்டும் பண்ணுறது கூட ஆப்ஷன் இருக்குது. பாலியிலேருந்து மார்னிங் ஸ்பீட் போட் புக் பண்ணிவிட்டு கிளம்புனீங்கன்னா பாலி டு நூசா பெனிடா ரீச் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ நூசா பெனிடாவில் ஈஸ்ட் சைடில் கொஞ்சம் பிளேசஸ், வெஸ்ட் சைடில் கொஞ்சம் பிளேசஸ் கவர் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் மறுபடியும் ஸ்பீட் போட்டில் பாலிக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். 1 டேயில் இந்த ஐலாண்டை கவர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறது கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்கும். பட் பிலீவ் மீ, இட்ஸ் டோட்டலி வர்த் இட். நாங்கள் ஸ்பீட் போட்டில் எப்படி புக் பண்ணிட்டு வந்தோம் அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா இப்படி லாங்காக போயிட்டே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடுவில் மட்டும் கிளியராக ஒரு பாத் போட்டிருக்காங்க, அப்புறம் சைட்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரே பண்ணுற இடம் மாதிரி சைடில் அப்படி வச்சுருக்காங்க. கேவோட வால்லையே நிறைய இடத்துல கொஞ்சம் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. அதாவது கேவுக்குள்ளே இன்னொரு கேவுக்குள் அப்படி போகிற மாதிரிலாம் இருக்குது. சின்னதாக இருக்குது சில இடத்துல ஹோல்ஸ், சில இடத்துல கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்படியே உள்ளே வந்துட்டே இருந்தோம்னா அங்கே சைடில் நிறைய பெஞ்ச் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க, இல்லைனா பூஜை ஏதாவது நடக்கும்போது கூட நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படியே மேலே பாருங்கள், நிறைய இடத்துல ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது அண்ட் தண்ணி கூட நிறைய இடத்துலேருந்து கீழே விழுந்துட்டே இருக்குது. இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது நாங்கள் இருந்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு 2 டூரிஸ்ட் வந்திருந்தாங்க, அவ்வளோதான், வேறு அதிகமாக ஆள் இல்லை. ஆனால் இந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் அங்கே இருந்தாங்க. உள்ளே கேவுக்குள்ளேயும் இருந்தாங்க, கேவுக்கு வெளியிலையும் இருந்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஒரு தனியாக ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து மெயின் ப்ரீஸ்ட் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன டைமில் அந்த கேவில் மெயின் ப்ரீஸ்ட் யாரும் இல்லை. ஆனால் மெயின் ப்ரீஸ்ட் வரும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்போது இல்லை மெடிடேஷன் நடக்கும்போது மெயின் ப்ரீஸ்ட் வருவார். அவர் வரும்போது அந்த ஒரு கேட்டு கூட இருக்குது கீழே, அந்த கேட்டு திறந்து தான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம். அப்புறம் மேலே அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க போட்டிருந்த பாத் வந்து அந்த லெவலோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேவ் எப்படி இருக்கும், அந்த நேச்சுரல் கேவ்வே தான் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், இந்த கேவே வந்து ஒரு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கேவ் தான், இவங்க ஆர்டிஃபிஷியலாக மேன் பில்ட் கிடையாது, இது நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கேவ் தான். ஸோ இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கு இல்லையா. நான் முன்னாடியே சொன்னல, கேவுக்குள்ளே கேவ் இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன சின்ன ஹோலாக இருக்கும், சில இடத்துல பெரிய ஹோலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கேவோட பார்ட்டை வந்து நாங்கள் அந்த எண்டில் பார்த்தோம். ஆனால் அங்கே லைட் இல்லை, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டோம். இவங்க எங்கள் கூட ஒரு கைடு வந்திருந்தார். ஆக்சுவலாக நாங்கள் நூசா பெனிடா ஐலாண்ட் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அவர் தான் எங்கள் கூட வந்திருந்தார். அவர் தான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் அந்த கேவுக்குள்ளே இருக்கிற கேவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைட் அதிகமாக இல்லை, ஆனால் அங்கே ஒரு லைட் மட்டும் வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி உள்ளே போனப்போ பயங்கர இருட்டாக இருந்துச்சு, அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துலலாம் சுத்தமாக லைட் இல்லை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணி தான் போயிட்டுருந்தோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கேவுக்குள்ளே இன்னொரு கேவ் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கு. அது மாதிரி அந்த பேய் படம்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சு. இந்த கேவ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கூட அங்கே வெளியிலேருந்து வரும்போது சரி அவங்க பார்த்து போட்டிருக்கிற இடம் அண்ட் லைட் இருக்கிற இடம் வரைக்கும் தான் எண்டு, அது அதோட கேவ் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, உள்ளே இன்னும் போயிட்டே இருக்குது. பாருங்கள், ஹைட்டு கூட குறையலை, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்று நடக்கிற அளவுக்கே வந்து இருக்குது அண்ட் உள்ளே வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க இந்த இடம்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, மெயினாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் லைட்ஸ் வச்சுட்டு அங்கே தான் வந்து ப்ரே பண்ணுறாங்க. இந்த இடம்லாம் தான் செம்ம டார்க்காக இருக்குது அண்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து அதை போய் நம்ம விசிட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதை உண்மையாக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனாலும் இந்த இடம் வந்து நிஜமாக, இந்த பாலி போக சான்ஸ் இருந்துச்சுன்னா நூசா பெனிடா போனீங்கன்னா இந்த கேவ் டெம்பிளை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. அங்கே சின்னதாக கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது இல்லையா, அதுலேருந்து தான் நாங்கள் இப்போது கேவுக்குள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து உள்ளே வந்துட்டோம் நாங்கள், இப்போ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போனால் தான் நம்ம எப்படி வந்தோமோ அந்த மெயின் பாத்துக்கு வந்து நம்மளால் போக முடியும். ஃபைனலி லைட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் இதை எப்படி சொன்னாலும் நீங்கள் அதை போய் நீங்கள் நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு லைம் ஸ்டோன்னால ஆன கேவுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மேலேருந்து தண்ணி வந்து கீழே சொட்டு சொட்டாக விழ விழ கீழே வந்து அந்த
ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இதில் எப்படி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே தான் வந்து மோஸ்ட்லி இந்த கிராப்பு பேட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கேவுக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பாத் வழியாக உள்ளே நுழைஞ்சி வந்தோம் இல்லையா, இங்கே வந்து ப்ராப்பராக கேட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய சிலை அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, சாமி சிலை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துயிசமும் புத்திசமும் கலந்த மாதிரி இருக்கிற சாமி சிலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்கும் போது இன்கேஸ் இந்த கேவுக்குள்ளே நிறைய கூட்டம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக உள்ளே வரத்துக்கும் வெளியில் போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கேட் வச்சுட்டு கீழே வந்து ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியாக நம்ம வந்து வெளியில் போயிடலாம். ஆனால் நாங்கள் இப்போ வெளியில் போகும்போது நம்ம எப்படி உள்ளே வந்தோமோ அதே சின்ன ஹோல் வழியாக தான் நம்ம இப்போ வெளியில் போக போகிறோம். இந்த கேட்டை தாண்டி இப்படி வெளியில் பார்த்தோன்னா வியூ இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி காடு மாதிரி அப்படி தான் இருக்குது. இப்போ மறுபடியும் இப்போ உள்ளே வந்தோன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த சிலை இருக்குது, அந்த சிலை பக்கத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி கயிறு கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த டெம்பிள்லேயும் எங்கள் கயிறில் வந்து எங்கள் டிரைவர் இந்த கயிறை வந்து நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டார். இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு த்ரெட் இருக்குது, ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ஒன்று ரெட் கலரில் இருக்கும், ஒன்று பிளாக் கலரில் இருக்கும். அது என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து திருமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவா இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி திருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மூணு த்ரெட் இருக்குது, அதை தான் வந்து எங்கள் கையில் கட்டி விட்டாங்க. நாங்கள் இப்போ சாமி சிலை பார்த்துட்டு கையில் வந்து கயிறெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டே இருந்தோன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அது வந்து லைம்ஸ்டோனால் ஆன கேவுன்னு. ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக விழ 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 அந்த லைம்ஸ்டோனே வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருகி வந்து இந்த மாதிரி ஷேப் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற அந்த லைம்ஸ்டோன் வழியாக தண்ணி வந்து அப்படியே சுட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேவுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அந்த மண், அப்புறம் மரமோட அந்த வேர், அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே சொட்டு சொட்டாக இப்படி விழுந்துட்டுருக்கு. இல்லை நம்ம இப்போ இந்த டெம்பிள்குள்ளே எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக தான் இப்போ வெளியில் போக போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த சின்ன ஓப்பனிங் இருக்குது, அது வழியாக ஒருத்தர் உள்ளே வந்தார் இல்லையா, அந்த ஹோல் வழியாக தான் நம்ம இப்போ வெளியில் போக போகிறோம். ஒருத்தர் ஒருத்தராக போகணும். இந்த கேவை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சோம். ஸோ அது அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே பார்த்துருக்கு, செம்மையாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சான்ஸே இல்லை, ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு கேவ் அண்ட் சின்ன என்ட்ரன்ஸுக்குள்ளே இப்படி உள்ளே நுழைஞ்சி வந்து இப்படி ஒரு பெரிய டெம்பிள் இருக்குது, அண்ட் ஆக்சுவலாக சின்ன கேவ் கூட இல்லை, ரொம்ப பெரிய கேவ் இது. இதை வந்து நாங்கள் இந்த நூசா பெனிடா ஐலாண்டில் வந்து நாங்கள் இதை பார்ப்போம், நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. இதோ இந்த சின்ன கேப் வழியாக தான் நம்ம இப்போ வெளியில் போக போகிறோம். இப்போ நம்ம இந்த கேவ் வழியாக வெளியில் போக போகிறோம். ஆக்சுவலாக உள்ளே வரும்போது ஸ்லைடு மாதிரியே வந்துட்டோம், இப்போ வெளியில் போகும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கு. இந்த குட்டி கேப் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டு அவ்வளோ பெரிய கேவ் இருக்குது உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஆறு ப்ரே பண்ணுற இடம் இங்கே இருக்குது அப்படின்னு, அந்த ஆறு ப்ரே பண்ணுற இடம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் இங்கே மேப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று வந்து இந்த விநாயகர் சிலை, இந்த விநாயகர் சிலை வந்து இந்த கேவோட ஓப்பனிங் இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போயிருந்தோம் பாருங்கள், அப்படியே நம்ம மேலேருந்து காமிக்கிறேன். ஸோ இது வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போகணும். ஸோ இது வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளியில் வந்துட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு சான்ஸே இல்லை, மிஸ் பண்ணிடா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கேவோட ஓப்பனிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ஏறி வந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த நூசா பெனிடா ஐலாண்டில் இருக்கிற கோவா கிரிபுத்ரி டெம்பிளை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஷேர் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நூசா பெனிடா ஐலாண்ட் ட்ரிப்புக்கு யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு
வீடியோ. அப்புறம் என்ன, வழக்கமாக நான் எப்பயுமே சொல்கிறது தான், சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக எந்த வீடியோ இந்த சேனலில் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸ்டே கலர்ஃபுல், டேக் கேர், பாய்.